ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தையும் எட்டியுள்ளது. முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணியே இறுதிப் போட்டிக்கும் செல்லும். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி சுற்றானது வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் டாப் இரண்டு இடத்தில் எந்த அணி பிடிக்கும் என்று முடிவு செய்யப்படவில்லை. அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே நாளில் இரண்டு முடிவுகள் சாதகமாகவும் அமைந்துவிட்டது. ஏற்கனவே பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரை இழந்ததை அடுத்து அந்த அணிக்கு இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பும் பறிபோனது. அதேபோல நேற்றைய தினம் வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வென்றுவிட்டது. இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியா 3வது இடத்திற்கும் முன்னேறியது. இந்த நிலையில்தான் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரானது இந்தியாவை பொறுத்தவரையில் முக்கிய தொடராகும். இதில் முதல் டெஸ்ட் போட்டி 2 நாட்களுக்குள் முடிவதற்குள் நிறைவு பெற்றது. இதில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றதால் தென்னாப்பிரிக்காவின் புள்ளிகளும் சரிந்தது. இதன் மூலம் 3வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 2வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலிய அணியானது 76.92% முதல் இடத்திலும் 55.77% இந்திய அணி 2வது இடத்திலும் 54.55% தென்னாப்பிரிக்க அணி 3வது இடத்திலும் உள்ளது. இந்திய அணி எஞ்சிய 5 போட்டியில் 4 போட்டியில் வெற்றி பெற்றாலே இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். ஆனால் தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரை பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்துவது என்பது எளிதான காரியமல்ல. அதேபோல அடுத்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை தென்னாப்பிரிக்கா 2 டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது. இது அந்த அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடராகும். இந்தியாவை பொறுத்தவரை இனி தென்னாப்பிரிக்கா அணி விளையாடும் அனைத்து போட்டியிலும் தோற்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வென்றுள்ள நிலையில் அடுத்ததாக 2வது டெஸ்ட் போட்டியில் வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. அதற்கு தற்போது பயிற்சி போட்டிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல தற்போது வலைப்பயிற்சியில் நமது தமிழக வீரர் நடராஜனை பிசிசிஐ அழைத்துள்ளது. இந்திய வீரர்களுக்கு நெட் பவுலராக பந்து வீச தமிழக வீரர் நடராஜனை பிசிசிஐ வங்கதேசத்திற்கு அழைத்துள்ளது.